வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து சில்க் சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி ப்ளவுஸ் மாடல் தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் மாடல் எப்படி தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த சாரீ ஃபுல்லாக வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சாரீ ரொம்ப லுக்காகவும் நல்லாயிருக்கு. அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, ரெட் கலரில். ப்ளவுஸில் வர டிசைனும் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ப்ளவுஸ் மாடல் வந்து நம்ம எப்படி தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்தில் எப்போ போல் வந்து பேக் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்லேருந்து கீழே வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த நெக்கோட வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்க, இப்போ இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்கு டிசைன் வந்து நம்ம எந்த மாதிரி வந்து வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கு டிசைன் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மேல் நெக் அளவுக்கு வந்து இன்னொரு பிட்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கேன்வாஸ் வந்து அந்த ப்ளவுஸ் லென்த்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ லைனிங் கிளாத் இருக்குது பாருங்க, அந்த லைனிங் கிளாத் வச்சுட்டு நெக்கில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நெக்கு பக்கத்தில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேன்வாஸில் வந்து இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சாரீ கிளாத்லேருந்து ஒரு 5 இன்ச் அளவுக்கு வந்து நான் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கிளாத் வந்து நான் 2 மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் 2 மடிச்சு தையல் போட்டுக்கிட்டு அதை நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அகலமாக நம்மளுக்கு கிடைக்குது இந்த கிளாத்து. இப்போ கேன்வாஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், 1 இன்ச் அளவுக்கு நெக்கிலேருந்து அதை வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நான் கேன்வாஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கிளாத்தை. இப்போ ப்ளவுஸ் கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ப்ளவுஸ் கிளாத் வந்து நம்ம ஈவனாக கரெக்டாக வச்சுட்டு பார்டர் வந்து கொஞ்சம் போல் ஒரு 1 இன்ச் அளவுக்கு வர்ற அளவுக்கு வச்சுட்டு மிச்சம் இருக்கிற பார்டர் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு வந்து நம்ம இடுப்புக்கு வந்து பார்டர் வச்சுருக்கோம். அந்த பார்டர் வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம மேல் சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு திருப்பி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து
நான் தைச்சிட்டு திருப்பி எடுத்துக்கிட்டு லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் வச்சுட்டு ஈவனாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நெக்கில் வந்து அந்த 1 inch அளவுக்கு நம்ம நெக்கை சுற்றி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த க்ரீன் கலர் கிளாத் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து நான் உள் சைடில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பேக் ப்ளவுஸ் உள் சைடு வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு மேல் சைடில் திருப்பிட்டு நான் ஓரமாக தையல் போடுறேன். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து ஒரு 2 inch அளவுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விட்டு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி டிசைனில் வந்து மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நான் தைச்சிட்டு இதை அந்த பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அது வந்து நம்ம 1 inch அளவுக்கு அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் வச்சு தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அது ஓரத்தில் வச்சுட்டு ஈவனாக ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நான் கட் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ சென்டரில் வந்து அந்த நெக்கிலேருந்து ஒரு 3 inch அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒரு பிட்டு, அந்த பிட்டை வச்சுட்டு நான் சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 inch அளவுக்கு விட்டுட்டு நான் இதை வந்து பேப்பர் கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் லைனிங் கிளாத்லேயும் ப்ளவுஸ் கிளாத்லேயும் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த பார்டர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோம் பாருங்கள் பாதி பார்டரு. அந்த பார்டர் வந்து நம்ம சின்ன சின்ன பிட்டாக எந்த அளவுக்கு லென்த்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த சின்ன பிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வச்சுட்டு நான் நெக்கு மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு தையல் போட்டுக்கிட்டு நான் அது மேலே வந்து ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம சென்டர் பிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். இப்போ அந்த பார்டர் வச்சு நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ மேல் சைடில் வந்து நான் லேஸ் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இது சென்டர் வந்து நம்ம மடிச்சுட்டு சைடில் நம்ம எந்த அளவுக்கு தைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ப்ளவுஸ் கிளாத் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து நம்ம சென்டர் கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து சென்டர் வச்சு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ சைடில் நம்ம நெக்கு 1 inch அளவுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் கிளாத் வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த சின்ன பிட்டும் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அது ஓரத்தில் வந்து நான் லேஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நான் லேஸ் வந்து டபுள் கலர் லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரெட் கலர் ஸ்டோனும் கோல்டு கலர் ஸ்டோனும் வச்ச மாதிரி நான் லேஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த லேஸ் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம்.
லேஸ் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இந்த முக்கோண மாதிரி நம்ம சின்னதாக மடித்து தைச்சிருப்போம் பாருங்க டிசைனு, அது கார்னரில் வந்து நான் பீட்ஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துப்பேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நெக்கை சுற்றி வந்து நான் பீட்ஸ் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம பேக் டாட் வந்து எப்போ போல் பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப லுக்காகவும் ரொம்ப அழகாகவும் தைச்சிருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த சில்க் சாரீக்கு வந்து நீங்கள் போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த பீட்ஸ் அந்த லேஸ் எல்லாம் வைக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. சென்டரில் வந்து இந்த மாதிரி வந்து க்ரீன் கலரில் வந்து ஒரு ஃப்ளவர் பேட்ச் வந்து வச்சுருக்கேன். அதை பார்க்கும்போது பாருங்கள் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கோல்டு கலர் வந்து பார்டர் வந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பார்டர் வந்து ரொம்ப லுக்காக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வந்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.